வெல்கம் டு தமிழ் ஹவ். தக்காளியை வச்சு முடி உதிர்வ குறைச்சி முடியை திரும்ப வளர வைக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும் போது உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சில உணவுப் பொருட்களை வச்சு 100% முடி உதிர்வ குறைச்சி முடியை திரும்ப வளர வச்சிருப்பீங்க. பொதுவாக 21 வயது முதலே முடி உதிர்வு பிரச்சனைன்றது ஆரம்பிச்சிருது. இதுக்கு முக்கியமான காரணம் டிஹெச்டி ஹார்மோன் தான். தலையோட மேற்பரப்புல முடி வளர குழி போன்ற ஒரு நுண்ணுறை அமைப்பு இருக்கும். இந்த அமைப்புல டிஹெச்டி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஹார்மோன் வந்து உட்கார்ந்துக்கிட்டு முடிய வளர விடாம தடுக்குது. சில வருடங்கள்லயே டிஹெச்டி ஹார்மோன் வந்து அந்த நுண்ணுறையை வந்து பிளாக் செஞ்சு கம்ப்ளீட்டா அங்க முடி இருந்ததுக்கான ஒரு அடையாளமே இல்லாம வழுவழுன்னு ஆக்கிருது. நீங்க மொட்டை அடிச்சவங்களையும் முடி கொட்டின தலையையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஃபரன்ஸ் நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். இதனாலேயே முடி கொட்டினவங்க மயிர்கால் மாதிரியான டேட்டோஸ் போட்டு நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா இந்த அளவுக்குலாம் போகாம இதை ஆரம்பத்திலேயே சரி பண்ண செலவு மிக்க சில வழிகள் இருக்குது. அதுல வீட்டுல செய்து பயனளிக்கக்கூடிய இயற்கையான உணவு முறைகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரெண்டு வகையான உணவு முறைகளை வச்சு இதை நம்ம சாத்தியப்படுத்த முடியும். ஒன்னு டிஹெச்டி பிளாக்கிங், தலையில டிஹெச்டி சேராம தடுக்கும் உணவுகள். ரெண்டு, முடி வளர தேவையான குறிப்பிட்ட சத்துக்களை கொண்ட உணவுகள். இது தவிர சில மருத்துவ குறிப்புகளும் சொல்றேன், அது வீடியோட கடைசியில பார்க்கலாம். டிஹெச்டி பிளாக்கர் நிறைய மாத்திரை வடிவில் கிடைச்சாலும் அதை சாப்பிடும்போது நிறைய சைடு எஃபெக்ட் தரக்கூடியதா இருக்கு. ஆனா இதுக்கு பதிலாக இயற்கையான முறையில கிடைக்கக்கூடிய டிஹெச்டி பிளாக்கர்ல நம்பர் 1 இடத்துல இருக்கிறது சா பால்மெட்டோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த செடியோட எக்ஸ்ட்ராக்ட் தான். இந்த செடி இந்தியாவில் கிடைக்காது, வெளிநாட்டுல இருந்து தான் வர வைக்கணும். அவங்களும் இந்த செடியை பவுடர் பண்ணி மாத்திரை குப்பியில போட்டு டேப்லெட்டா தான் கொடுப்பாங்க நமக்கு. இதை தவிர்த்து நம்ம நாட்டுல கிடைக்கும் இயற்கையான உணவுகள்ல அதாவது சிங்க் மற்றும் லிக்கோபின் போன்ற சிவப்பு நிறம் கொடுக்கக்கூடிய தக்காளி, கேரட், தர்பூசணி, ஏன் மாம்பழம் சாப்பிட்டா கூட டிஹெச்டி பிளாக் பண்ணலாம். இதை தவிர கிரீன் டீ, பூசணி விதை இதெல்லாம் சாப்பிட்றதாலையும் இதை சரி பண்ண முடியும். ஏற்கனவே சாப்பிட்றத விட அதிக அளவு எடுத்துக்கிட்டா தான் இதுக்கான பலன் தெரியும். என்னதான் இதை சாப்பிட்டாலும் ஒரு டிஹெச்டி மாத்திரையோட எஃபெக்ட்டுக்கு ஈடாகாது. அதனால இப்போதான் முடி கொட்டுதுன்னு பயப்படுறவங்க இதை சாப்பிட்டா நல்ல பலன் தரும், ஏற்கனவே முடி அதிகமாக கொட்டிருச்சு ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னு பயப்படுறவங்க வந்து கண்டிப்பாக டாக்டரை தான் பார்க்கணும். டிஹெச்டியை எப்படி பிளாக் பண்ணுறது அப்படின்ற உணவு முறையை பற்றி பார்த்தோம். அடுத்தது முடி வளர தேவையான குறிப்பிட்ட சத்துக்களை கொண்ட உணவுகள். அதுல முக்கியமானது பயோட்டின் உணவு, அதாவது B12. இந்த வகையான உணவுகளை சாப்பிடும் போது முடியோட வளர்ச்சி வந்து அதிகமாகுது. அதுல முதல் இடத்துல முட்டையோட மஞ்சள் கரு, நான்வெஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்னி, லிவர் போன்ற பகுதிகளை சாப்பிடலாம். இது போக பாதாம், பிஸ்தா, வேர்க்கடலை, வால்நட் போன்ற நட்ஸ் வகைகளை சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம பீன்ஸ்ல வந்து கருப்பு பீன்ஸ், சோயா பீன்ஸ் இந்த மாதிரியான வகைகளை சாப்பிடலாம். பருப்பு வகைகள் சாப்பிடலாம். வாழைப்பழம் மற்றும் காலிஃபிளவர் சாப்பிடலாம். இதுல மேல கொடுத்துருக்கிற அதாவது முட்டை, நான்வெஜ், அதுக்கப்புறம் இந்த நட்ஸ் வகைகள், இந்த 3 வகைகளை சாப்பிடும் போது இதுல வந்துட்டு பயோட்டின் லெவல் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறதால உங்களுக்கு தேவையான சத்துக்கள் நிறையவே கிடைக்கும். என்னதான் நம்ம பயோட்டின் மூலமா உணவுகள் எடுத்தாலும் ஒரு பயோட்டின் டேப்லெட் எடுக்கிறதுக்கு ஈடாகாது. 10 முட்டை சாப்பிட்றதும் 1 பயோட்டின் டேப்லெட் எடுக்கிறதும் ஒன்று தான். உங்களுக்கு வேணும்னா பயோட்டின் டேப்லெட் மற்றும் விவிஸ்கால் ப்ரோ டேப்லெட் இந்த மாதிரியான டேப்லெட் எடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும். இது போக இந்த பயோட்டின் உணவுகளை அதிகமாக எடுத்துக்கும் போது முடியோட வளர்ச்சியும் அதிகமாகும். அதோடு சேர்ந்து நகங்களும் அடிக்கடி வெட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருக்கும். ஏன்னா முடியும் நகமும் ஒரே புரதத்தால் ஆனதாக இருக்கும். இது போன்ற உணவுகள் தான் மிக முக்கியம். இதை தவிர்த்து எந்த எண்ணெய் தேய்ச்சாலும் ஒன்றும் மாறாது. வேணும்னா வாரத்தில் 3 நாள் வந்துட்டு இந்த மாதிரியான தலைக்கு மசாஜ் கொடுக்கறது, தெர்மோ ரோலர் பயன்படுத்தி தலையில மசாஜ் பண்றது, அது தவிர்த்து தலைகீழாக நின்று யோகாசனம் பண்ணலாம். யோகாசனம் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், ஆனால் இதெல்லாம் செஞ்சா 90% வந்துட்டு இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து இது இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் பண்ணியும் எனக்கு முடி கொட்டுறது நிற்கவே இல்லை, கண்டினியூஸாக கொட்டிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேற விதமான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு. மருத்துவ முறை ஃபினாக்ஸ்ட்ரைன், பிஆர்பி ட்ரீட்மெண்ட், மெனாக்சிடல் இது போன்ற ட்ரீட்மெண்ட் வகைகளை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அது கண்டிப்பாக மருத்துவரோட ஆலோசனை ரொம்ப முக்கியம். மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கிறது அதிகமான பின்விளைவுகளை வந்துட்டு உங்களுக்கு ஏற்படுத்தும். அடுத்த வீடியோவில் சித்தர்களுக்கு எப்படி முடி கொட்டாமல் வளர்த்தாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பரம்பரை வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே போட்ட வீடியோவோட லிங்க்கை வந்துட்டு நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரோம், அதை பாருங்கள். மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.